சென்னையில் காவலாளியாக பணியாற்றி வரும் தங்கதுரை என்பவர் முதலமைச்சரை சந்தித்து தனது ஒரு மாத ஊதியத்தை கொரோனா நிவாரண நிதியாக வழங்கியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கதுரை என்பவர் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தில் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்த தங்கதுரை தனது ஒரு மாத ஊதியமான பத்தாயிரத்து நூற்று ஒரு ரூபாயை முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு வழங்கினார் அப்போது அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அன்பு பரிசாக புத்தகம் ஒன்றை வழங்கினார் என்னுடைய ஒரு மாதத்த சம்பளத்தை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்கலான்ட்டு உடனே வந்தேன் என்ன ஒரு கேட்டாங்க அதுமாதிரி மாதிரி போது கரெக்டானு சொன்னேன் இங்கே வேலை பார்க்குறேன்னாங்க நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக வட சாலி கிராமத்தை வேலை பார்க்குறாங்க வாட்ச்மேன் வேலை பார்க்குறாங்க என்னுடைய ஒரு மாத சம்பளத்தை உங்களுக்கு நிவாரண நிதியாக கொடுக்க வந்தேன்னு சொன்னேன் ரொம்ப மகிழ்ச்சின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்